நம்ம காலத்தில் எப்பயுமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் இருக்கும், ஆனால் ஒரேலாம் கூட இருக்காது. அங்கே கூட ஒரு பேர்டு உட்கார்ந்துருக்கு. சம் கண்ட்ரீஸ் பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே வரும். அப்புறம் இதுதான் கிணறு. இந்த கிணத்துலேருந்து தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே தண்ணி போகுது. இங்கே வந்து எல்லா வீட்லேயும் கிணறு இருக்கும். பாருங்கள், இதுதான் தொட்டா சிலுங்கி. தொட்டா இது வந்து சினுங்கும். பாருங்கள், சின்ன மூமெண்ட்டு தான். பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதோட பூ, தொட்டா சிலுங்கியோட பூ அழகாக இருக்கும் பார்க்கவே. கிணறு பக்கத்தில் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அதுதான் கிணறு. எப்பயுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே தண்ணி வத்தவே வத்தாது. பூ பாருங்கள், காலையில் இவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னா. இந்த பக்கம் ஒரு பூ இருக்கு. பூ அழகான பூ. இங்கே பாருங்க எவ்வளோ தொட்டாச்சனை இங்கே இருக்குன்னு. இந்த அழகான தொட்டாச்சனை இது வந்து தொட்டா அப்படியே சுருங்கிடும். அழகாக இருக்கு பாருங்க பூ. இங்கே இருக்கிறது எல்லாமே முந்திரி தோட்டம். முந்திரி தோட்டம்னா கேஷ்யூ நட்ஸு. இப்போ தான் பூ பூத்துருக்கு. இன்னும் 2 மாதத்தில் காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த மரம் பார்த்தீங்கன்னா, இந்த காஞ்ச மரத்தில் எப்பயுமே ஒவ்வொரு பேர்டு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கூட ஒரு பேர்டு இருக்கு. அது என்ன பேர்டுன்னு தெரியல. अटल बिहारी वाजपेयी भी थे। उन्होंने कई ऐसी योजनाओं की शुरुआत की थी जिसका सीधा सीधा असर देशवासियों पर होता था। वो समाज के कमजोर तबके को विकास के मुख्य धारा से जोड़ना चाहते थे और आज उसी रास्ते पर आगे बढ़कर भारत को एक बार फिर विश्व गुरु बनाने की ओर अग्रसर हो रहे हैं देश के प्रधानमंत्री।